ஓம் நமச்சிவாய நாராயண நாதம் தாழ்வாது. யூடியூப் அன்பர்களே, காலை உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் குருவீழ்ச்சி பலங்கள்ல சிறப்பு பலங்களாக சில ராசிக்கு என்ன அறிவுரைகள், என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக வீடியோ பதிவிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி ஏப்ரல் 22 ஆகிற குருபெயர்ச்சி என்ன பலங்களை நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, அட்டமச்சனியாக போன 2.5 வருஷம் மிகவும் துன்பப்பட்டது. ஒரே கஷ்டம், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபாரம் பிரச்சனை, தொழில் மந்தம், வேலை வாய்ப்பு, வேலை பறிபோனது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, குழந்தைகள், அப்பா குழந்தைகள் உறவு அவரை விசேஷம் இல்லை, மகள் உறவு இல்லை, உற்றார் உறவினர்களால் வெறுக்கப்பட்டீர்கள், ஒரே விபத்துகள், காயங்கள், மருத்துவ செலவுகள் அப்படின்னு பட்டியலிட்டுக் கொண்டு செல்லலாம். சனி பகவான் 8 இடத்தில் இருந்த உங்களுக்கு அட்டமச்சனியா இருந்து கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையில் போராட வைத்துக் கொண்டிருந்த சனி பகவான் 8 இருந்து 9 போயிட்டார். சனி வீழ்ச்சி ஏற்கனவே நடந்து விட்டது. அற்புதமான சனி வீழ்ச்சி 9 இருக்கிறதுனால பெரிய 9 ஆட்சி பெற்றிருக்கிறார். பொதுவா மிதுன ராசிக்கு புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். இருந்தாலும் 8 சனி இருந்தார்னா அவருக்கு துன்பத்தை தான் கொடுப்பார். 7.5 சனியில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து உங்களை ஒரு வழி செய்து விட்டார். இதுக்கெல்லாம் ஆறுதலான விஷயமான குருபெயர்ச்சி 10 இருந்தது. தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்த குருபெயர்ச்சி ஓரளவு தொழிலை தந்து வருமானத்தை தந்தார். 10 இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானத்தை எல்லாம் கெடுக்க மாட்டாங்க. குரு பந்து முழு சிவா கிரகம், இருக்கிற இடம் சரி பார்க்கிற இடம் சரி ஓரளவு அவர் நன்மை செய்வார். அவர் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார், எந்த வீட்டில் இருக்கிறார் பொறுத்து அதிகமாக செய்வாரா குறைவாக செய்வாரா என்பதை நம்ம மதிப்பிடலாம். குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபக்கிரகம் 10 இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பெற்று தொழிலை உருவாக்கி கொடுத்தார், ஏதோ வருமானம் கொடுத்தார், இடமாற்றம் தந்திருப்பார். தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலைக்காண்டி நீங்கள் ஊரை விட்டு ஊரை போயிருப்பேன் அவள் நடந்திருக்கும். மிதுன ராசி அவர்களுக்கு இப்போ 2.5 வருஷ காலமாக இந்த செயல்கள் எல்லாமே நடந்திருக்கும். இப்போ அற்புதமான ஒரு சிறப்பு பலன்களை 11 இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து குரு, ராகுவோடு சேர்ந்த குரு பகவான் சுபத்தன்மையாக ராகுவை பலப்படுத்தி இன்னும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறார். 11 இடத்து குருபெயர்ச்சி அற்புதமான லாபங்களை தரக்கூடிய மிக யோகமான குருபெயர்ச்சி. இந்த குருபெயர்ச்சி 11 இடத்துல வந்தோம்னா மிக யோகமாக இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, லாபங்களை கிடைக்கக்கூடிய குருபெயர்ச்சியாக இருக்குது. இந்த குருபெயர்ச்சி 7-10 உடையவர். 7 ஒரு கடத்தர பாவம் கேந்திரஸ்தானம், 10 ஒரு கேந்திரஸ்தானம். அவை 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான். 10 பெரும் கேந்திரம், ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய கேந்திரம் என்று சொல்லுவார்கள். 7-10 உடையவர் 11 லாபஸ்தானத்தில் வருகிறார். அருமை. 7 கடத்தர பாவம். அப்போ திருமண வாய்ப்புகள், 2 திருமண வாய்ப்புகள் ஏற்கனவே இருக்கிறது. திருமணம் முடிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. குழந்தை பாக்கியம் இருக்கிறது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கி புதிய தொழில் தொடங்கிறதுக்கான தேவையான மூலதனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வழியிலும் பணம் இரட்டிப்பாக உங்கள் பேங்க் பேலன்ஸில் யாருடைய பணமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 11 லாபம், எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், பங்கு சந்தை லாபங்கள் கிடைக்கும். மனைவி வழி, பார்ட்னர் வழி, துணைவியார் வழியில் நிறைய உங்களுக்கு உதவி கிடைக்கும். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், எந்த வழியில் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. 7 பார்ட்னர் துணைவியார், நண்பர்கள், பங்குதாரர்கள்,
தொழில் கூட்டாளிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருப்பார். பதினோராம் இடத்துல இருக்கிறார். இந்த ஏழாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிற ரொம்ப அற்புதமான லாபங்களையும் தொட்டது தொடங்கக்கூடியது, முயற்சிகளை வெற்றி திருவினையாக்குறது, போட்ட முதலீடை இரட்டிப்பாக லாபங்களை தரக்கூடிய ஒரு அருமையான யோகங்களை தரக்கூடிய இந்த பதினோராம் இடத்து குருமுயற்சி மிக நன்மைகள் தரக்கூடிய குருமுயற்சியாக இருக்கிறது. பத்தாம் இடத்த அதிபதி தொழில் ஜீவன தர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிற குரு பகவான் அவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார். இப்ப லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஏற்கனவே அவர் கேந்திராதிபதி யோசில இருந்தார். ஏழுக்கும் பத்துக்கும் இடையில் பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திரத்தில் இருந்தார், அது கேந்திராதிபதி தோஷம் என்று சொல்லலாம். குரு பகவான் பத்தில் இருந்து கேந்திராதிபதி தோஷில இருந்து கொஞ்சம் தொழிலை போன வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் மந்தமாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த கேந்திராதிபதி தோஷமும் முழுமையாக அகண்டு விட்டது. பதினோராம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கப்பட, இப்போ பங்கு சந்தையில் முதலீடு போட்டுருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். லாட்டு சீட்டு நிறைய வாங்கினீங்கன்னா ஏதாவது லாட்டு சீட்டுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி திடீர் திடீர்னு பண உறவை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான இந்த குருவியாச்சு. திரைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த குருவியாச்சு அற்புதமான ஒரு படி முன்னேற்றமான பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய குருவியாச்சு. ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு திரைத்துறையில் இருப்பாங்க நிறைய பேச்சாளர், கல்விமான், கல்வியில் சிறந்தவர்கள், அறிவு, கம்ப்யூட்டர் நாலேஜ், பட்டய அறிவு, கணக்காளர் என்று சொல்லலாம். ரொம்ப புத்திசாலி. இந்த புத்திசாலிகளுக்கு இப்போது குருவர் பதினோராம் இடத்துல சிறந்து ரொம்ப அறிவை பட்டையை தீட்டி அது பொருளாதாரத்தில் வெற்றி தரக்கூடிய குரு முயற்சியாக இருக்கிறது. இந்த வரையில் ஒரு வருட காலமும் உங்கள் காட்டில் பணமலை, நினைத்த காரியங்கள் வெற்றியடையும், ஜெயம் 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 என்று சொல்லலாம். அப்போ இந்த குரு முயற்சி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறந்தது, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம். அவர் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா அந்த பார்வை பலங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் மேச ராசியிலிருந்து சிம்ம ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார். மிதுன ராசி என்பதிலே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது மூன்றாம் இடம். முயற்சி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் என்று சொல்லலாம். எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கணுமா என்பதை இந்த மூன்றாம் இடம் தான் சொல்லலாம். அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்கறதுனால, சிம்மாதிபதி பார்க்கறதுனால அரசாங்க தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். தேர்வு எழுதிங்கன்னா அதில் பாஸ் ஆகி வேலைக்கு போவீங்க. அரசாங்கத்தில் ஏற்படும் நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உறவுகள் உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். கசந்த உறவுகள் உங்களுக்கு ஒன்று சேருவார்கள். சொத்து வழக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும், முயற்சி எடுங்கள், முடியும். நாள்பட்ட வழக்குகள், தீராத வழக்குகள், பங்காளிகள், உறவினர்கள்ட்ட இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்போ பேசி முடிங்க, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், அது சிம்மாதிபதி. அப்போ சூரியன் பலப்படுகிறார். தந்தை உறவு, அம்மாவுடைய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நட்பு பாராட்டுவார்கள். பேசாமல் இருந்த பெரியவர்கள்லாம் உங்களை வந்து தேடி வந்து பேசி அரவணைத்துக் கொள்வார்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும். அரசாங்க நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும். அரசியல்வாதியுடைய தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப நல்லது. குரு பகவான் மேச ராசியிலிருந்து தாம் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதியும் பனிரெண்டுக்குடையவர் வரையஸ்தானாதிபதியும் அவர் தான். சுக்கிரன் வந்து மிக உன்னத நட்பு கிரகம். மிதுன ராசி புதன் பகவானுக்கு சுக்கிரன் மிக உன்னத நட்பு கிரகம். அப்போ மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்த குரு புண்ணியத்தை குரு பகவானுடைய பார்வை மிக அதிகமாக இருக்கிறது. பார்வைப்படும் பலன்கள் நல்ல அருமையான பலன்களை கொடுக்க குரு பகவான் காத்திருக்கிறார். ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்து குழந்தைகள் பிறப்பை தடை பண்ணிட்டு கொண்டிருந்தார்.
குழந்தைகள் போக்கில் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். ஏன்னா ஊர்வபுணியத்தை எடுத்துக் கொண்டிருந்தார். கேது புகான் முழு பாவக்கிரகமாக இருந்தாலும் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நல்லதில்லை. ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கேது பகவான் சுகபக வாழ்க்கையும் குழந்தை வாய்ப்பையும் தட்டி பறித்து கொண்டிருந்தார். அப்ப குரு பகவானுடைய பார்வை கேது மேல் படுகிறதுனால கேது தரும் கெடு பலங்கள் இனிமே குறையும். அப்ப குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசி முறையிலே ஐந்தாம் இடம் திரிகோண பார்வை, திரிகோணத்தை குரு பகவான் பார்க்கிறது. குழந்தை பிறப்பு இருக்கிறது. குழந்தை ஏற்கனவே இருந்ததுன்னா அது மூலம் பெருமை, புகழ், பொருளாதார வளர்ச்சி, அல்லது குழந்தை திருமணம், குழந்தைக்கு மேற்படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்க போது, சீட்டு கிடைக்க போது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்க போது, பூர்வ புண்ணியத்துடைய குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போது. இதனால் வரைக்கும் நிறைய குலதெய்வங்களை கும்பிட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த குலதெய்வ அருள் இனிமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. பூர்வ புண்ணியத்தில் இருக்க வழக்குகள், அங்க இட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நாள்பட்ட இழுத்து கொண்டிருந்த இடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த இடம் உங்களுக்கே உங்களுக்கு தான் அப்படிங்கிற தீர்ப்புகள்லாம் வரக்கூடிய காலங்கள் இந்த குருவேச்சி காலங்கள். இந்த ஒரு வருட காலமாக மிக அற்புதமாக இருக்கும். குழந்தை பிறப்பு இருக்கும். குழந்தையே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக அருமையாக இருக்கிறது. குழந்தை கண்டிப்பாக இந்த வருடம் பிறக்கும், நல்ல குழந்தையாக இருக்கும். குருடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறது. குரு பகவான் மேச ராசியிலிருந்து தாம் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது இயலாமலாம். கலத்திர பாவத்தை பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறாரு. சொந்த வீட்டை மூல திரிகோணங்கள தனுசு ராசியை குரு பகவான் நாம் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார். ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறது உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் குரு பகவான். அப்ப ஏழாம் இடத்தை பார்க்கிறார், கலத்திர பாவத்தை பார்க்கிறார். கேட்கவே வேண்டாம், ரொம்ப அருமையிலும் அருமை. அப்ப திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். திருமணத்துக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே வயசாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் திருமண வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்கிறது. துணைவியார், பார்ட்னர், மனைவியார், கணவன் கிடைப்பாங்க. ஏழாம் இடத்தை பார்க்கிறார், அற்புதமான தொழில் பார்ட்னர்கள், பங்குதாரர்கள், கீழ்நிலை ஊழியர்கள் எல்லாருமே கிடைப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் கிடைப்பாங்க. உங்களை ஏமாற்றி சென்ற ஃப்ரெண்ட்ஸ்பர்கள் இப்போ வழியை வந்து பேசி, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க, அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறேன் என்று உங்களை வழியே வந்து பேசக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. நாள்பட்ட திருமண தடைகள் முத நிவர்த்தியாக எவ்வளவோ பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு வரம் பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், ரொம்ப பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா, இந்த குருபெயர்ச்சி ஏப்ரல் 22 அடுத்த வருஷம் 24 வரைக்கும் உள்ள குருபெயர்ச்சி உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகளை கண்டிப்பாக தருவேன். ஏற்கனவே குரு பகவான் 11 இடத்தில் இருக்கிறார். குருவுடைய பார்வை கலத்திர பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஒற்றினாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அட்டபட்சனியாக சனி பகவான் 8 இருந்து கணவன் மனைவியை பிரித்திருப்பார். வெவ்வேறு ஊர்ல இருப்பீங்க. இது எல்லாமே இப்போ ஒன்று சேருவீங்க. இனிக்கிற இல்லங்கள் இருக்கும். இல்லறத்தில் ஒரு இனிப்பான அப்படியே திக்கிட்டும் திகட்டுக்கிற ஒரு இல்லங்கள் இருக்கும். திகட்டுக்கிற ஒரு இல்லறம், இனிப்பான இல்லறங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை கண்டிப்பாக பார்ட்னர், உங்க துணைவியார பிரிச்சிருப்பார். ஏன்னா சனி பகவான் 8 இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத துன்பங்களில் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தார். இப்ப அவர் சனி பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனா 7 இடத்துல பார்வை விழுந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேர்வார்கள். இது மூலம் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயம் நடந்தாலே போதும், குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். குழந்தை பிறப்பு, குழந்தை திருமணம், குடும்பத்தில் வெளிநாடு சுற்றுலா, வியாபாரத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது, தொழில் பண்ணா இரட்டிப்பான லாபம், தொழிலில் புதிய முதலீடுகள். ஏன்னா எல்லாம் இடம்லாம் வலுத்தால் தான் தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும்.
பத்தாம் இடமும் சரிதான், ஏழாம் இடமும் சரிதான். ஏழாம் இடம் அழுக்க வேண்டும். அதனால் தொழில் வழி கூட்டினார்கள், தொழில் வழி கூட்டாளிகள், நல்ல பங்குதாரர்கள் நமக்கெல்லாம் கிடைக்கணும். உதவி செஞ்சாதான் தொழில மேன்மை இடத்தை செல்ல முடியும். ஸோ ஏழாம் இடத்தை கலத்துற பாவத்தை பார்க்கறது திருமண வாய்ப்புகளும் குழந்தை பாக்கியத்தையும் தொழில் வளங்களையும் கொடுக்க குரு பகவான் காத்திருக்கிறார். அருமையாக இருக்கும். மிதுன ராசி அவர்களே, இந்த சிறப்பு பலத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசி அவர்களே, இந்த சிறப்பு பலன்கள் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார். மிக அற்புதம், நல்ல அற்புதமான பதினோராம் இட பெயர்ச்சி. லாபங்களையும் தொட்டதை தொடங்கக்கூடிய பெரும் லாபங்களையும் இரட்டிப்பான லாபங்களையும் தரக்கூடிய பதினோராம் இடத்துடைய குரு பெயர்ச்சி இருக்கிறார். அவர் பார்க்கும் இடம் சிறப்பு வாய்ந்தது. தாம் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார். மூன்றாம் இடம் முயற்சி எடுக்கிறது எல்லாம் வெற்றி. தாம் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான குரு புனிதத்தை பார்க்கிறார். குழந்தை பிறப்பு கண்டிப்பாக, காலதாமதமான குழந்தை பிறப்பு இருக்கிறது. ஒரு ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசி கலத்திர பாவம் ஏழாம் இடம். திருமண வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், பங்குதாரர்கள், லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சிறப்பு வாய்ந்த இந்த 2023 குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான லாபங்களையும் பலங்களையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் குழந்தை செல்வத்தையும் திருமண பாக்கியத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திவிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.